கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நோய் தொற்று பாதிப்புனால எஸ்பிபி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் குணமடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களும் பிரபலங்களும் ப்ரே பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தினரும் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இப்போ அவருடைய மகளான பல்லவி அவர்கள் வந்துட்டு அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தின அப்டேட்டை ஒரு ஆடியோ மூலமா வெளியிட்டு இருக்கிறதா. அந்த ஆடியோ வந்துட்டு இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த ஆடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு உடல் நலம் தேறி வந்துட்டு தான் இருக்கிறாரு. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரை ஒரு தனி வார்டுல வச்சு ரொம்பவே ஸ்பெஷலா கவனிச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வென்டிலேட்டரும் எக்மோவும் சேர்ந்துதான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சப்போர்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை சுவாசம் நல்லபடியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எக்மோ சிகிச்சையும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு அவர் மயக்க நிலையில தான் இருக்கிறாரு. அப்பப்போ அந்த மயக்க நிலையில இருந்து முழிக்கிறதாகவும் அதுவும் முழுசா சரியாகிறதுக்கு முயற்சி பண்றதாகவும் டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பல்லவி. இது மட்டும் இல்லாம மேலும் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நாங்களும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், அப்பா வந்து கூடிய சீக்கிரம் வருவாரு, தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து அவருக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் வார்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அவருடைய உடல்நிலை வந்துட்டு நல்லாவே ஒத்துழைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரெக்கக்னைஸும் அவரால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ கூடிய சீக்கிரம் அவர் வந்து நல்லபடியாக திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பிக்கையாக இருக்கோம். முக்கியமாக டாக்டர்ஸுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சிகிச்சையில் முக்கியமாக அவருடைய நுரையீரல் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. நல்லபடியாக இயற்கை சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நுரையீரலையும் ஈஸியா வந்துட்டு குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா பல்லவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பல்லவி அவர்கள் பேசின இந்த ஆடியோ லீக் வந்துட்டு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஆடியோவை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல ரசிகர்கள் மட்டும் இல்லாம பிரபலங்களும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, பாரதி ராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்காக நேத்து ஒரு ரொம்பவே எமோஷனலான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாதி மதம் சொல்லிட்டு எந்த வேறுபாடுமே இல்லாம எஸ்பிபிக்காக, எஸ்பிபி அப்படின்ற ஒரு மகா கலைஞனுக்காக நாளைக்கு ஈவினிங் 6:00 வந்துட்டு ஒரு நிமிஷம் அவருக்காக ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு திரும்ப நம்மளுக்காக பாட வருவாரு. அவருடைய வாய்ஸ்க்கு என்னைக்குமே அழிவு இல்ல, இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடணும், நம்மளுடைய சந்ததியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. இசையமைப்பாளரான ஜி.வி. பிரகாஷ்குமார் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, லெஜெண்டரி சிங்கரான எஸ்பிபி அவர்களுக்கு நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு நிமிஷம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அதுவும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம், அவர் மறுபடியும் நம்மளுக்காக வந்து நிறைய பாட்டு பாடணும், கெட் வெல் சூன் எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. தளபதி விஜயோடைய அப்பாவான எஸ்.எஸ்.சி. அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு மாஸ் பிரேயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கடவுள் நம்ம பக்கம் செவி சாய்ப்பாரு, எஸ்பிபி அவர்கள திரும்ப நம்மளுக்கு கொடுத்துருவாரு, அவருடைய பாடல்களை மீண்டும் நம்ம கேட்கணும், எல்லாருமே கண்டிப்பா வந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.